ஜோர்டன் ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இது குறித்து அரசு தரப்பில் ஏற்கனவே ஒரு அஜெண்டா அனுப்பியிருந்தாங்க. 9 கூட்டப்பொருட்களோட தற்போது கூடுதலாக இன்னொரு 7-8 பொருட்கள் சேர்த்து திரும்பவும் அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்து தான், என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 500க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஆணையர் சென்னை தவிர மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த அரசு தரப்பு அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. இதில் என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசு மக்களுக்கு தேவை என்று நினைத்த திட்டங்களை அனுப்பியிருக்கு. உங்கள் கிராமத்திற்கு, உங்கள் வார்டுக்கு, உங்கள் பகுதிக்கு என்ன திட்டங்கள் தேவை என்று உங்களுக்கு தான் தெரியும். அந்த திட்டங்களை நீங்கள் கிராம சபையில் பேசி ஏகமனதாக ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த கட்ட நகர்வு பண்ணுங்கள். இப்போ அரசு தரப்புலேருந்து என்ன அனுப்பியிருக்காங்க அதுதான் பார்க்க இருக்கிறோம். ஒன்பது கூட்டப்பொருட்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது பார்வை 5 முதல் 10 வரையிலான கடிதங்கள் வழியாக வரப்பட்ட கூட்டப்பொருட்களையும் ஒருங்கிணைத்து மொத்தமாக 16 கூட்டப்பொருட்கள் இத்துடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதாவது 5-10 என்னங்கிறத பார்த்துரும். மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம் சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே, அதாவது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அதுக்குள்ளே, அப்புறம் சேம் அதே அவங்களுக்குள்ளே EVA அவங்க கடிதம் என்ன போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே போட்டிருக்காங்க. மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் கடிதம் போட்டிருக்காங்க. அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை அரசு செயலரின் கடித எண். இப்படி ஒரு சில கடித எண்கள் குறிப்பிட்டு ஒரு சில கூட்டப்பொருட்களை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு லைன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். முதல் தலைப்பு உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளை பற்றி பேசுதல். ரெண்டாவது தலைப்பு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். இந்த PDFலேருந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏற்கனவே 9 பொருட்கள் குறித்த அஜெண்டாவை மிக தெளிவாக ஒரு வீடியோ காணொலி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பொருள் 3 கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. 4 சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். 5 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். 6 கிராம வளர்ச்சி திட்டம். 7 தூய்மை பாரத இயக்க சுகாதாரம். 8 ஜல் ஜீவன் இயக்கம். 9 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். 2022 to 2023 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை February 28 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல். February 28 வரைக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உழைப்பு திட்டத்தின் மூலமாக நடைபெற்ற வரவு செலவு விவரத்தினை கிராம சபையில் ஒப்புதல் பெறணும் விவாதித்து. அதில் சப் அதாவது என்னென்ன தலைப்புன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் 2023 to 2024 ஆண்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட வேண்டிய பணிகள் மற்றும் வேலை வழங்குவதற்கான தொழிலாளர் மதிப்பீடு லேபர் பட்ஜெட் இறுதி செய்தல் குறித்து விவாதித்தல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்கள் கிராமத்தில் அடுத்த வருஷம் MGNRS மூலமாக என்னென்ன பணிகள் செய்யணுங்கிறத நீங்கள் இதில் தீர்மானமாக நிறைவேற்றணும். நீர் சேமிப்பு பணிகள் எடுக்கப்பட்டவை, அதனால் ஏற்பட்டுள்ள பலன்கள், தேவைப்படும் நீர் சேமிப்பு பணி குறித்து விவாதித்தல். தூய்மை பாரத இயக்கம் 10 திறந்த வழியில் மலம் கழித்தெழுச்சிய நிலையுடன் திடம் மற்றும் திரவ கழிவு மேலாண்மையில் தன்னிறைவு பெற்றுள்ள கிராம ஊராட்சியின் விவரத்தை கிராம சபைக்கு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுதல். பொருள் 11 பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், சமூக பொருளாதார சாதிவரி கணக்கெடுப்பு 2011 மற்றும் ஆவாஸ் பிளஸ் கணக்கெடுப்புகளிலிருந்து பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதியான குடும்பங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நிலையான வீடு உள்ளவர்கள், நிரந்தர அரசு பணி பெற்றவர்கள், நிரந்தர இடம்பெயர்வான குடும்பங்கள், வாரிசின்றி இருந்தவர்கள் போன்ற இனங்களில் உள்ளவர்கள் மேற்படி கணக்கெடுப்பு பட்டியல்களில் இடம்பெற்று இதுவரை இத்திட்டத்தின் கீழ் வீடு வழங்காமல் இருந்தால் அக்குடும்பங்களை மேற்படி பட்டியலிலிருந்து நிரந்தரமாக நீக்கிட கிராம சபை ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஒப்புதலுடன் மேற்படி குடும்பங்களை 25/3/2023க்குள் நிரந்தரமாக நீக்குவது குறித்து விவாதிக்க வேண்டும். ஸோ பிஎம் அந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அதில் தகுதி இதில் ஒரு சில பாயிண்ட்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அவங்க பெயர்களை கிராம சபையில் ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோடு நீக்கிவிடலாம். அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு குடிசை இல்லா தமிழகம் என்னும் நோக்கத்தினை அடைந்திடும் வகையில் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு கடந்த 12/12/2022 முதல் துவங்கி நடத்தப்பட்டது. இக்கணக்கெடுப்பு 2 பகுதிகளாக மேற்கொள்ளப்பட்டது. இதில் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு ஆவாஸ் பிளஸ் 2018, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மற்றும் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு 2022 ஆகிய 4 கணக்கெடுப்புகளில் செம்மைப்படுத்தப்பட்ட பட்டியலும் மேலும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பில் கணக்கெடுக்கப்பட்டு வட்டார மாவட்ட மற்றும் வட்டாரங்களுக்கு இடையே மேலாய்வு செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த குடும்பங்களின் இறுதிப்பட்டியலும் 22/3/2023 அன்று கிராம சபையில் விவாதித்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஸோ யாருக்கெல்லாம் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே அந்த பெயர் பட்டியலை 22/3/2023 கிராம சபையில் ஒப்புதல் பெற இருக்கிறாங்க. சிறுதானிய உற்பத்தி மற்றும் அதன் நன்மை குறித்த விழிப்புணர்வு ஒன்றிய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 மார்ச் 20 to 25, 2023 கிராம ஊராட்சிகளில் சிறப்பாக கொண்டாட அறிவுறுத்தியுள்ளது. எனவே கிராம சபையில் சிறுதானிய உற்பத்தி, சிறுதானிய நுகர்வு மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்து வேளாண்மை துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தி மேற்கொள்ள கிராம வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்க வேண்டும். பொருள் 14 தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக 2022 to 2023 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை ஒழிப்பு திட்டத்தில் 4 வகையான உரிமை திட்டம், வாழ்வாதார திட்டம், பொது பொருட்கள் சேவை திட்டம், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதை கிராம சபா கூட்டத்தில் விவாதித்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்துடன் இணைத்திடவும் அங்கீகாரம் வழங்கிடவும் கேட்டல். பொருள் 15 பாரத் நெட் இணைய தள வசதி தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் 1 Gbps வேகத்தில் இணையதள வசதி ஏற்படுத்தி வருகிறது. இத்திட்டம் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வசதி மற்றும் தொலை மருத்துவம் முதலான இணையதள வசதிகள் கிடைக்கப்பெற உள்ளது. தற்போது அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பகுதி பகுதியாக ஏற்படுத்தப்பட்டு வரும் இந்த வசதியினை ஊராட்சி நிர்வாகம் பாதுகாப்பாக பராமரிப்பதுடன் 24 மணி நேரமும் அதற்கான மின் இணைப்பு தடப்படாமல் இருப்பதை உறுதி செய்து இந்த இணையதள வசதியின் நன்மைகளை கிராம சபையில் வைத்து விவாதிக்க வேண்டும். பொருள் 16 இதர பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். இதுதான் இதில் முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் நான் சொல்லுவேன். உங்கள் கிராமத்துக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பொதுமக்கள் விவாதித்து எந்த பணிகளை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும், எதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நிதி வேணும், எந்த திட்டத்தின்களை எந்த நிதி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கிறத மக்கள் விவாதித்து அதை தீர்மானமாக நிறைவேற்றுங்க. எதை அகற்றணும், எதை சேர்க்கணும், எந்த பெயர் பட்டியலை கரெக்டாக கொண்டு வரணும். ஏன்னா இப்போ குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபா ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ இந்த கார்டு வகைகள் யார் சரியான நபர் அவங்களுக்கு மாற்றணும், அது ஒப்புதல் எல்லாமே நீங்கள் வழங்கி அந்த தீர்மான நகலை சம்மந்தப்பட்ட அரசுகளுக்கு தனிப்பட்ட முறையிலோ இல்லை பஞ்சாயத்து சார்பிலையோ நீங்கள் அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. பண்ணலைன்னா அடுத்த கட்ட நகர்வு பண்ணலாம். ஸோ கிராம சபையின் தீர்மானத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் கிராமம் ஒரு தன்னிறைவு பெற்ற வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாறுவதில் எந்த ஒரு எல்லளவும் சந்தேகமில்லை. மார்ச் 22 கிராம சபையில் வாய்ப்புள்ள அனைவரும் கலந்து கொண்டு அதை ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் மக்களத்தில் எடுத்து கூறி சிறப்பான ஒரு நல்ல முன்னுதாரணமான கிராம சபையை உங்கள் ஊரில் நடத்துறதுக்கு எந்த வகையில் நீங்கள் முயற்சி எடுக்க முடியுமோ அந்த வகையில் முயற்சி எடுத்து அதை சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.